பிரியமானவர்களே, அன்ப இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்று ஒரு அழகான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தில் யாருக்கு தான் அவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற ஆசை இருக்காது? எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? நான் எப்படி இருந்தாலும் சரி, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 1:36 அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். காலேப் என்கிற பக்தனை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினானா? உத்தமனா என்னது? பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் அல்லது வார்த்தையை குறித்த நம்பிக்கை அதுல உத்தமமாய் இருக்கிறது. காட்சிகள் எப்படி இருந்தாலும் சரி, கண்ணால பார்க்கிற காரியம் எப்படி இருந்தாலும் சரி, காதால கேட்கிற செய்தி வித்தியாசமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையை நம்பி அவர் அதை செய்து முடிக்க வல்லவர் என்று சொல்லி அவருடைய வல்லமையை நம்பி அவர் தைரியமாய் விசுவாசத்தோடு பின்பற்றது, அதுக்கு பேர் தான் உத்தமம். உத்தமமாய் பின்பற்றது, 100 விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றினார். அவர் வாக்குத்தத்த தேசத்தை பார்த்து வந்த பொழுது அங்கு காணப்பட்ட காட்சிகள் எல்லாம் வித்தியாசமாயிருந்தது. அரணான பட்டணங்கள், லார்ஜ் சிட்டிஸ், இன்னும் பெரிய பட்டணங்கள் எல்லாம் காணப்பட்டது. ஆனாலும் கூட காலேபுடைய உள்ள அசையவே இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம், என் தேவனுடைய வார்த்தை இதுதான், அதை அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவர், அதை மட்டும்தான் நான் நம்புவேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தில் உத்தமமாயிருந்தார். அதனால் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், காலேப், நீ மிதித்து வந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், உனக்கே கொடுத்துருவேன், நீ சந்ததிகளுக்கு அதை பரிசாய் கொடுத்து விடுவாய். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? பிரியமானவர்களை, விசுவாசம் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாமும் கூட அவரை உத்தம இருதயத்தோடு பின்பற்ற கூடுமானால் நாம் மாத்திரமல்ல சந்ததி சந்ததியாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, ஆவியானவரே அப்பா, ஒரு நிமிஷம் கூட நீங்க மறக்க மாட்டீங்க சுவாமி, எங்களுக்கு தெரியும். அதனாலதான் தினந்தனோ வார்த்தை பேசுறீங்க ராஜா. ராஜா, உத்தம இருதயத்தோடு உம்மை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட, எங்களுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு கற்றுத்தந்தீர். நன்றி அப்பா. இன்றும் உம்முடைய வேலைக்காரி, உம்முடைய ஊழியக்காரி, என் அன்பு ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் ஜெயம்பெற்ற நாமத்தில் விடுதலையாக்கி ஆசீர்வாதங்களை சொந்தமாய் சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.